ஹலோ ஃப்ரிவான் இன்னைக்கு லெசனில் டெய்லி யூசேஜுக்கு தேவைப்படுற கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்சஸ் டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இதை நீ சமாளிச்சுருவியா உன்னால் இதை சமாளிக்க முடியுமா அப்படிலாம் கேட்போம்ல இந்த மாதிரி ஆர்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் கேன் யூ ஹேண்டில் இட் கேன் யூ ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல முக்கியமாக பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க என் பையனுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ வாண்ட் ஹிம் டு ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர் ஐ வாண்ட் ஹிம் டு ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இதை நீ எப்படி செய்யணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்குறோம் அப்படின்னா அதை இங்கிலீஷில் ஹவ் உட் யூ லைக் டு டூ தேட் ஹவ் உட் யூ லைக் டு டூ தேட் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ இப்போ ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிற அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முக்கியமாக வந்து ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்கள்கிட்டே நீ வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிற ஒரு ஈவெண்ட்டை பார்க்க போகிற அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் யூ ஆர் அபவுட் டு விட்னஸ் அண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த அபவுட் டு அப்படின்றது வந்து நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் இந்த இப்போ உடனே செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து அபௌட் டூ வச்சு சொல்லலாம் ஸோ ஆர் அபவுட் டூ விட்னஸ் அண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு கலாட்டம் நடந்திருக்கு யாருக்கும் அடிப்படலை அப்படின்னு சொல்லுவோம்ல நல்ல வேலை யாருக்கும் அடிப்படலை ஸோ யாருக்கும் அடிப்படலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஒன் காட் ஹர்ட் நோ ஒன் காட் ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து மூடு சரியில்லை அப்படின்னா இன்னைக்கு நான் நானாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல எப்போ நம்ம இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கிறோம் எந்த விஷயத்தையும் ஒழுங்காக செய்ய முடியல நான் இன்றைக்கி நானாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐஎம் நாட் மை செல்ஃப் டுடே ஐ ஆம் நாட் மை செல்ஃப் டுடே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நமக்கு டக்குன்னு அதோட பேர் ஞாபகம் வராது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்றது மறந்துடும் இது ஏதோ சொல்லுவோமே இது ஏதோ சொல்லுவோமே அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கேட்குறத இங்கிலீஷில் வாட் இஸ் இட் கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை அதோட பேரை எப்படி சொல்லணும்னு ஞாபகம் இல்லைனா வாட் இஸ் இட் கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இது சும்மா ஒரு தற்காப்புக்காக தான் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம பேசுற விதமோ நம்ம நம்மளை காப்பாத்திக்கணும்னு சத்தத்தை உயர்த்தி பேசுறது கை ஓங்கிறது இந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சுட்டு சும்மா ஒரு தற்காப்புக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தற்காப்புக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டிஃபென்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் யாருக்கிட்டயாவது நான் எப்போவும் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல உனக்காக எப்பவும் பின்னாடி சப்போர்ட்டாக இருப்பேன் உனக்காக நான் இருப்பேன் அப்படிலாம் சொல்றதுக்கு ஐ அல் பி தே ஃபார் யூ ஐ அல் பி தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் ஒன் யாராவது வந்து நம்மக்கிட்ட ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இப்படி செய்வா அப்படி செய்வா என்ன செய்யலாம் அப்படிலாம் கேட்டாங்கன்னா அது எல்லாம் ஓன் தான் உனக்கு என்ன தோணுதோ செய்யுன்னு சொல்லுவோம்ல இது ஓன் விருப்பம் ஓ இஷ்டம் நீ செய்கிற மாதிரி செய் அப்படிலாம் சொல்றதுக்கு இட்ஸ் அப் டு யூ நீ தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எனக்காவது ஒரு புதுசாக புது விதமான ஒரு ஹேர் ரூ பண்ணியிருக்கிறோம் இல்லை புதுசாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் ஏதோ ஒரு புது விஷயம் பண்ணியிருக்கிறோம் யாராவது ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதை கவனித்து வந்து நம்மக்கிட்ட கிட்ட ஓ இது நல்லா இருக்கே இந்த பேங்கிள் நல்லா இருக்கே இந்த ரிங் நல்லா இருக்கே இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கே அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட அதை கவனித்து வந்து பாராட்டினாங்கன்னா அவங்களுக்கு பதிலுக்கு யூ ஃபார் நோட்டீஸிங் அப்படின்னு சொல்லலாம் நீ கவனித்து பாராட்டினதுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் நோட்டீஸிங் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப குழப்பமாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட் குழப்பமாக இருக்குது ரொம்ப குழப்பமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம் சி இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப காமனாக நம்ம தமிழில் பேசுகிற விஷயங்கள் ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்டலாம் நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூவென்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அல் மீட் டு நெக்ஸ்ட் லெசன் தேங்க்யூ பாய்